ஜம்மு காஷ்மீரில் நடப்பாண்டு ஒரு கோடியே 30 லட்சம் மரக்கன்றுகள் நடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக ஜம்முவில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா மரக்கன்றை நட்டு இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், கிராமப்புற மக்கள், பெண்கள், மாணவர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உள்ளிட்டோர் இணைந்து இந்த மரக்கன்று நடும் திட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்றும் இதனை மக்கள் இயக்கமாக செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஜம்மு காஷ்மீர் நிலப்பகுதியில் மூன்றில் இரண்டு பகுதியை காடுகள் மற்றும் மரங்கள் சார்ந்த பகுதியாக உருவாக்க வேண்டும் என்பது நோக்கமாக இருக்க வேண்டும் என்றும் துணைநிலை ஆளுநர் தெரிவித்தார். தற்பொழுது ஜம்மு காஷ்மீரில் 55% பகுதிகள் வனம் மற்றும் மரங்கள் நிறைந்த பகுதியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் பேரிடர் கால ஒத்திகை நடவடிக்கைகளை தேனியில் நடத்தி காட்டினார்கள். அரக்கோணத்தில் இருந்து வந்த 21 பேர் கொண்ட இக்குழுவினர் தேனி மாவட்ட நிர்வாகத்தினருடன் இணைந்து தனியார் திருமண மண்டபத்தில் பேரிடர் கால ஒத்திகை பயிற்சியில் ஈடுபட்டனர். நீர்நிலைகளில் காணாமல் போனவர்களை மீட்பது, மீட்கப்பட்டவர்களுக்கு முதலுதவி அளிப்பது ஆகியவை குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர். புயல், வெள்ளம் போன்ற பேரிடர்கள் இருந்து பொதுமக்கள் தங்களை எவ்வாறு தற்காத்துக் கொள்வது என்பது குறித்து அவர்கள் விரிவாக விளக்கினார்கள். பேரிடர் காலங்களில் கடைபிடிக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை முதலுதவி குறித்தும் அவர்கள் ஒத்திகை மூலம் பொதுமக்களுக்கு விளக்கினார்கள். கடற்படையின் புதிய துணை தளபதியாக வைஸ் அட்மிரல் எஸ் என் கோர்மாடே பொறுப்பேற்றுக் கொண்டார். முன்னதாக அவர் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு படையின் துணைத் தலைவராக பதவி வகித்து வந்தார். கடற்பிராந்திய கிழக்கு மண்டலத்தின் தலைவராகவும் அவர் பணியாற்றியுள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு துறையில் எம்எஸ்சி பட்டமும் அவர் பெற்றுள்ளார். சிறந்த பணிக்காக அதி விசிஷ்ட சேவா, நௌசேனா போன்ற பதக்கங்களை குடியரசுத் தலைவரிடமிருந்து எஸ் என் கோர்மாடே பெற்றுள்ளார். கடற்படை துணைத் தளபதியாக பதவி வகித்த அசோக் குமார் இன்று பணி ஓய்வு பெற்றதை அடுத்து புதிய கடற்படை துணைத் தளபதியாக எஸ் என் கோர்மாடே நியமிக்கப்பட்டுள்ளார். மிசோரம் மாநிலத்தில் கைப்பற்றப்பட்ட வெடிமருந்துகள் குறித்து தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணையை தொடங்கியது. கடந்த 22 தேதி அன்று மிசோரம் மாநிலத்திலிருந்து மியான்மருக்கு வெடிமருந்துகளை கடத்தி செல்ல முயன்றதாக அசாம் ரைபிள் படையினர் 2 பேரை கைது செய்தனர். ஏராளமான வெடிமருந்துகளை கைப்பற்றினர். இந்த வெடிமருந்துகள் மியான்மர் ராணுவத்திற்கு எதிராக சீன ராணுவத்தினர் பயன்படுத்துவதற்கு கடத்த முயன்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதுகுறித்த வழக்கை உள்துறை அமைச்சகம் தேசிய புலனாய்வு அமைப்பிடம் ஒப்படைத்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் புல்வாமா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் தீவிரவாதிகள் 2 பேர் கொல்லப்பட்டனர். அவர்களிடமிருந்து AK மற்றும் M4 ரக துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. டச்சிகமில் உள்ள ஹங்கல்மார்க் என்ற இடத்தில் பாதுகாப்பு படையினர் காவல்துறையினர் கூட்டு தேடுதல் நடவடிக்கையில் இன்று காலை முதல் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.